சிறந்த கருத்துக்களை பற்றி பேசும் நம் ஓங்கார குடிலாசன் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். நானளம் என்னும் நடனமை அனலம் ராணத்துள்ளதும் உண்டுன்னா சிறந்த கருத்துக்களை பாமர மக்கள் மனதில் பதியுமாறு சொல்லக்கூடிய வல்லவன் தான் நாட்டுக்கு தேவை. இப்போ கனகசுப்ர கவுண்டர் முழக்கம் அவர்கள் நாட்டுக்கு சேவை செய்தார். இந்த கருத்துக்களை நாட்டு மக்களுக்கு ஏது இப்போ சராசி மக்கள் எளிய முறையில் சொல்லுகின்ற வல்லமை அவருக்கு இருக்கு. உங்களால் இந்த நாட்டு மக்கள் நிலை உயரப் போகிறார்கள் என்பது தெரியும் எங்களுக்கு. ஆகவே அவரும் அவர் சார்ந்தவர்களும் குடும்பத்தார்களும் எல்லா நலமும் வளமும் பெறும்னு வாழ்த்துக்கிறேன். அடுத்து இன்றைக்கெல்லாம் வந்திருக்கீங்க இங்கே, நோக்கம் ஜென்மத்தை கடைத்தேற்ற வேண்டும் அதானே, ஜென்மத்தை கடைத்தேற்ற வேண்டும். அப்போ ஜென்மத்தை கடைத்தேற்றுவதற்குரிய அறிவு தனி அறிவு, அது பேரறிவு. சிற்றறிவு என்பது இல்லற வாழ்க்கை செம்மையான வாழ்வு. ஆகவே ஒன்றும் சொல்லலாம், ஓம் அகத்தி சாயினம் ரொம்ப எளிய முறையில் நாங்களாம் சொல்லிப்போம். நான் அகத்தீஸ்வர அகத்தீஸ்வர அகத்தியம் சொல்லிட்டு போயிருப்போம். அகத்தி சாயம் சொல்ல வாய்ப்பில்லைனா அகத்தீஸ்வர அகத்தியம் சொல்லுவோம். எந்த வகையிலாவது ஆசை நாம சொல்லிகிட்டே இருக்கணும். அது சொல்ல 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 புண்ணியவன் அல்லவா, மிகப்பெரிய ஆற்றல் பெற்ற ஆசான். ஆசா நாமத்தை சொல்ல சொல்ல வறுமை தீரும், நோய் தீரும், செல்வம் பெருகும், அச்சமில்ல வாழ்வு வரும். இது விஷ செந்துகளாலும் பேய் பூதகன்களாலும் கொடி ஆயுதங்களாலும் பகைவர்களாலும் இடையூறு வராத வாழ்க்கை ஆசா நாம ஜபத்தால் முடியும்னு சொல்லி நீங்கள் எல்லாம் எல்லா நலமும் வளம் பெறும் சொல்லி இப்போ நான் நாம சொல்லுவோம், நீங்கள் சொல்லணும். ஓம் அகத்தி சாயினமா, 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 ஓம் அகத்தி சாயினமா. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.